ஜெம் டிவி நேர்களுக்கு அன்பான வணக்கம் அதிகாரம் எண்பத்தி ஏழு பகை மாட்சி எண்ணூற்று எழுபதாவது குரட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்கிருக்கின்றோம் கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லானை ஒல்லாது ஒளி கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லாகனை ஒல்லாது ஒளி கல்லான் வெகுளும் சிறுபொருள் எஞ்ஞான்றும் ஒல்லாகனை ஒல்லாது ஒளி ஒளி என்றால் புகழ் ஒளி விளக்கு ஏற்றுகிறோம் புகழோடு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் குத்து விளக்கு என்று சொல்லுகிறோமே அந்த விளக்கு ஏற்றுகிறார்கள் திருமணத்தின் பொழுது நல்ல நிகழ்ச்சிகள் நடத்துகின்ற பொழுது நல்ல விழாக்களை ஆரம்பிக்கின்ற பொழுதெல்லாம் குத்து விளக்கு ஏற்றுகிறார்களே அது எதற்கென்றால் இந்த ஒளியானது எப்படி இருட்டை நீக்குகிறதோ அதைப்போல நீ அறிவாற்றலிலே சிறந்து விளங்கி நீ புகழ் பெற வேண்டும் அறிவு ஒளியினாலே இந்த உலகத்துக்கு நீ வெளிச்சத்தை காட்டி அறியாமையை நீக்கி இருளை நீக்கி அறிவு என்ற ஒளியை நீ ஏற்றினால் உனக்கு புகழ் கிடைக்கும் அறிவினாலே புகழ் பெறலாம் அதற்காகத்தான் அறிவு முக்கியம் புகழ் முக்கியம் புகழின்றியமையாதது குடும்பத்திலே புகழோடு வாழ் வாழ்ந்தால்தான் அது குடும்பம் இல்லை என்ற புகழ் இல்லாமல் வந்தது குடும்பம் என்று சொல்ல மாட்டார்கள் குடும்பம் என்று சொல்ல மாட்டார்கள் குடும்பமாது என்று நாடா இது ஏன் கொலை கொள்ளை கற்பழிப்பு லஞ்சம் எல்லாம் நடக்கிறது நாடு என்று சொல்லவே மாட்டார்கள் அது நாடா அது என்று சொல்வார்கள் கேள்விக்குறியாகிவிடும் எந்த விதமான நல்ல பழக்க வழக்கத்தையும் கற்றுக்கொள்ளவில்லை ஒரு அரசன் கற்பதற்கு எவ்வளவோ இருக்கின்றது கல்வி கற்பது ஒன்று கலைகளை கற்பது என்பது ஒன்று போர் முறைகளை கற்பது என்பது போர்க்கலை இசைக்கலை நாடகக்கலை பேச்சுக்கலை இப்போ அறிவியல் கலை வந்திருக்கிறது இந்த இணையதளத்திலே பலவிதமான தொழில்நுட்பங்கள் வந்திருக்கிறது அதை இயக்குகின்ற ஒரு திறமை இருக்கிறது அதுவும் ஒரு கலை தான் சினிமா கலை திரைப்பட கலை கலைஞர் என்று சொல் திரைப்பட திரைப்படக் கலைஞர் என்று சொல்கிறோம் எல்லாம் அல்வா எடிசன் கொடுத்தது அவருடைய அறிவியல் பரிசு இதெல்லாம் அவரை யார் நினைக்கிறார்கள் எல்லா விதமான கலைகளையும் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆட்சியாளர் எல்லா கலைகளையும் கற்றுக்கொள்ளவில்லை போர்க்கலை தெரிந்திருக்க வேண்டும் அந்த காலத்தில் அரசுகளுக்கு போரிடத் தெரிய வேண்டும் மல்யுத்தம் தெரிய வேண்டும் வில் வில்லால் வில்லை பயன்படுத்தி தாக்குகின்ற யானை மேல் ஏறி ஏறி பயிற்சி எடுத்துக்கொண்டு யானை எப்படி இயக்குவது யானை மேல் ஏறி எப்படி சவாரி செய்வது என்பது குதிரை மேல் எப்படி சவாரி செய்ய வேண்டும் என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல அந்த காலத்திலே இசையில் கூட மன்னர்கள் மன்னர்களெல்லாம் இசைப்பாடி மிகப்பெரிய நாட்டிய நாடக நாட்டிய வித்வான் வித் வித் வித்தகர்களாக இருந்திருக்கிறார்கள் நாட்டியம்மாடக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் அரசர்களெல்லாம் நடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள் எல்லா பயிர் எல்லா விதம் தேவை குணத்திற்கு நல்ல குணத்தை வளர்த்துக்கொள்வது அது எல்லாவற்றையும் விட முக்கியம் நல்ல குணத்தை வளர்த்துக்கொள்ள எத்தனை கலைகள் கற்றிருந்தாலும் நுண்ணிய நூல் பலகற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவு மிகும் உண்மையான அறிவு ஒன்று இருக்கிறது அது மக்கள் பண்பு மக்களை மக்களாக மதிக்க வேண்டும் என்கின்ற பண்பு நம்மை போல மனிதன் என்ற உணர்வு வேண்டும் எல்லா உயிரை மதிப்பது வேறு மனிதனை மனிதனை மதிக்கவில்லை என்றால் மற்ற உயிர்களை எப்படி மதிப்பான் அப்படி எல்லாவற்றையும் அரசர் ஆட்சியாளர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதில் எல்லாவற்றையும் விட ஆட்சிக்கு வருகின்றவர்கள் போர் சம்பந்தப்பட்ட கருவிகளை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் போர்க்கலை போர் பயிற்சி கூட பெற்றிருக்க வேண்டும் சிலர் இப்போது படைத்தளபதி வெளியுகார அமைச்சர் அது பாதுகாப்புத்துறை அமைச்சர் என்றால் அவர்கள் கூட விமானத்தை இயக்குவதற்கும் கப்பல் எப்படி ஓட்டுவது என்பதற்கும் பயிற்சி பெற வேண்டும் ஏன் ராக்கெட்டை செலுத்துவதற்கு கூட பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும் புத்தின் என்று இந்த ரஷ்யாவில் இருக்கிற புத்தின் ஆட்சி ஜனாதிபதியாக இருக்கிறார் அவர் அவர் எல்லா விதமான திறமைகளையும் பெற்றிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் ஏவுகணைகளை செலுத்தக்கூடிய அளவு கூட அவர் பயிற்சி பெற்றிருக்கிறார் என்று எந்தவித தொழில்நுட்பத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு புதிதாக ஒரு கருவியை கண்டுபிடித்தால் அது எப்படி இயக்க வேண்டும் என்று அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறார்கள் அதே ஏனென்றால் திடீரென்று நமக்கு எதிராக நம் பக்கத்தில் இருக்கிறவர்களே எதிரியாக மாறிவிட்டால் அதை நாம் வெற்றி காண வேண்டும் என்றால் நம்முடைய திறமையை காட்டி நாம் வெற்றி பெற வெற்றி பெற முடியும் ஆகையினாலே நமக்கு புகழ் கிடைக்கும் இப்படிப்பட்ட எந்த திறமையும் வளர்த்துக்கொள்ளவில்லை படைக்கலங்களை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று தெரியவில்லை போர்க்கலையை கற்றுக்கொள்ள எப்படி போரிட வேண்டும் என்ற கலை தெரியவில்லை கருவிகளை எப்படி படைக்கருவிகளை இயக்க வேண்டும் என்று தெரியவில்லை துப்பாக்கியை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று கூட தெரியாத இருக்கிறார்கள் இராணுவத்தில் கூட இருக்கிறார்கள் இதுவரை துப்பாக்கி வைத்திருக்கிறார்கள் துப்பாக்கி சரியாக பயன்படுத்த தெரிய தெளிவில்லை மறந்து விட்டிருக்கிறார்கள் அடிக்கடி போர்கள் பெற்ற அதை பயன்படுத்துவார்கள் பயன்படுத்துவதற்கு வாய்ப்பில்லை மறந்து விட்டார்கள் அதை எப்படி என்று தெரியவில்லை என்று சில சொல்லுகிறார்கள் அது உண்மைதான் அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது தெளிவாக எல்லா கலைகளையும் குறிப்பாக போர் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான படை போர்க்க பயிற்சிகளையும் போர் படைக்கல பயிற்சிகளையும் நாட்டினுடைய பாதுகாப்புக்கு என்னென்ன தேவையோ அந்தந்த நூல்களை எல்லாம் படித்து அந்த அறிவையும் பெற்றுக்கொண்டு மற்ற நாடுகள் எல்லாம் தொழில்துறையில் எப்படி வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் கற்றுக்கொண்டு தெரிந்து வைத்து கொண்டு இருந்தால்தான் நமக்கு புகழ் கிடைக்கும் ஒளி என்றால் புகழ் கல்லாண்புகளும் சிறுபொருள் இஞ்ஞானும் ஒல்லானே ஒல்லாது ஒளி இதை எல்லா விதமான திறமையும் இல்லை என்றால் அவனுக்கு புகழே வர வாய்ப்பில்லை எந்த விதமான புகழ் என்னமோ வந்தால் ஆட்சி செய்தான் ஒரு புகழும் இல்லை எதில் தன்னுடைய திறமையை காட்டினான் எதிலுமே தன்னுடைய திறமையை காட்டவில்லை எதிலுமே புகழ் புகழ்பெறவில்லை எதிலுமே பெறாத ஒரு அரசன் தேவையா அப்படி எல்லா விதமான எந்த நாளும் பிற்காலத்தில் வரலாறெல்லாம் புகழ்ந்து பேசக்கூடிய அளவுக்கு வர வேண்டுமென்றால் எல்லா விதமான போர் தந்திரங்களையும் போர் கருவிகளை இயக்குகின்ற திறமையும் போர் போர் படை படைகளை பற்றிய ஒரு அறிவும் போர்க்கலை படைக்கல பயிற்சி எல்லா விதமான திறமையும் இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார் இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் படைத்தலைவர்களும் ஆட்சியாளர்களும் மீண்டும் நாளை சந்திப்பு